வாக்யஜ்ஞேன கல்பதாம். த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவ அர்ஜுன நிர்த்வந்தோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். வேதாஹ த்ரைகுண்ய விஷயாக. சாதாரணமாக த்ரைகுண்யம் சொன்னால் சத்வரஜஸ்தமோ குணம்னு சொல்லுவோம். இங்கே சங்கராச்சாரியர் சொல்கிறார் சம்சார விஷயா த்ரைகுண்யம். திரும்ப திரும்ப சத்வரஜஸ்தமஸ் இதுக்குள்ளேயே உழண்டுருப்போம். சம்சார விஷயா பிரகாஷயித்தவியா ஏஷாம் தே வேதாக த்ரைகுண்ய விஷயாக. துவம் து நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா நிஷ்காமோ பவ இத்தியர்த்தா. ஆஹா, இந்த வேதங்கள்னால் இந்த இடத்துல வேதம்னா கர்மகாண்டம், ரிச்சுவல் போர்ஷன்ஸ். அதெல்லாம் என்னதுன்னா, இந்த ரிச்சுவல் எல்லாம் நீ பண்ணின்னு இருந்தியா, மறுபடியும் மறுபடியும் உடம்பு எடுக்கணும். நீ வாஜபேய யாகம் பண்ணியானா உனக்கு சொர்க்கத்தில் சரீரம் கிடைக்கும். சொர்க்கத்தில் உனக்கு சரீரம் கிடைச்சதுன்னா சொர்க்கத்தில் வந்து எல்லாம் ஆனந்தமாக விஷய சுகத்தெல்லாம் அனுபவிக்கலாம். அங்கே போய் வைதிக கர்மெல்லாம் பண்ண முடியாது. சொர்க்கத்தில் போய் வேதாத்தியனம் பண்ணுறேன், வைதிக கர்மா பண்ணுறேன் எல்லாம் பண்ண முடியாது. சொர்க்கத்தில் வேதாத்தியனத்துக்கோ வைதிக கர்மாவுக்கோ அதிகாரம் கிடையாது, பூலோகத்தில் தான். இதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் பெரிய டாபிக், தேவதாதிகரணம் அபசூத்ராதிகரணம் அப்படின்னு டாபிக்லாம் நிறைய இருக்குது. சொர்க்கத்தில் இந்திரனுக்கெல்லாம் வேதம் படிக்கிறதுக்கோ வைதிக கர்மா பண்ணுறதுக்கோ அதிகாரம் கிடையாது. வைதிக கர்மா பண்ணுறவன் இந்திரன் ஆகலாம். இந்திரன் ஆனதுக்கு அப்புறம் வேதம் படிக்கிறதோ, அங்கே போய் நான் பூஜை பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஹவிசை வாங்கிறது தான் வேலை. இப்போது தொண்டன் வந்து தலைவன் ஆகிட்டான்னு வச்சுங்கோ. தலைவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன தொண்டனுக்கு? புரியறது இல்லை. தொண்டனாக இருக்கிற போது இவன் செய்யலாம். தலைவனானதுக்கு பிறகு தொண்டன்கிட்ட வேலை தான் வாங்கணும். அவன் அங்கேயும் தொண்டனாகவே இருந்தான்னு வச்சுங்க, குண்டனாகிடுவான். அங்கேயும் போய் தொண்டனாக இருக்கக்கூடாது. அங்கே போய் தலைவனாக இருந்தான்னா தொண்டன்கிட்டருந்து வேலை வாங்கணுமே தவிர, அங்கேயும் போய் நானும் தொண்டன் தான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் தலைவனோட வேலையை யார் செய்கிறது? அது மாதிரி தான். ஆக இந்திராதி தேவர்கள் பதவி கிடைக்கும், அங்கேயும் மகிஷாசுரம் வருவான், நவராத்திரி வரும். மகிஷாசுரம் வந்து திடீர்னு முதல்ல இந்திராணியை தூக்கின்னு போயிடுவான் ஃபஸ்ட்டு. இவன் பின்னாடியே ஓடணும். படிக்கிறோமா இல்லையா புராணத்தில்? ஆ, ஆக தேவலோகத்துக்கு இந்த ரிச்சுவல் சகாம தர்மானுஷ்டானம் பண்ண இதில் தான் நிறைய இருக்குங்கிறார். வேஷங்கள் வேதங்கள்லாம் சம்சார விஷயங்கள். சம்சார விஷயம்னா என்ன? சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே போய் ப்ளஷர் சென்ஸ் ப்ளஷர்லாம் என்ஜாய் பண்ணணும். அங்கேயும் த்ரெட்டனிங் இன்செக்யூரிட்டிலாம் இருக்கும், ஹை லெவல். இப்போ அமெரிக்காவுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கா இல்லையா? இன்செக்யூரிட்டி இருக்க போய் தானே பென்டகனே உட்காந்துருக்கு. செக்யூரிட்டி இருந்தால் எனதுக்கு பென்டகன்? ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவனுக்கு தான் ஹை இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அப்படி ஹை இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இல்லாமல் இருக்கணும்னா அவனுக்கு ட்ரெமெண்டஸ் மெச்சூரிட்டி இருக்கணும். அந்த லீடருக்கு, லீடர் வந்து ஒரு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அவர் தன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாரா செக்யூராக ஃபீல் பண்ணுறாரான்னா அவரோட மெச்சூரிட்டியை பொறுத்தது, அவருக்கு இருக்கிற நாலெட்ஜ் மெச்சூரிட்டியை பொறுத்தது. இல்லாட்டி வீட்டில் யாராவது அம்மா இருந்தால், இவர் நல்லவேளை பிரம்மச்சாரியாக போயிட்டார், அந்த அம்மா இருந்ததுன்னா பிடுங்கி எடுத்துரும், பார்த்து போகணும், இது பண்ணணும், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அவளுக்கு செக்யூரிட்டி அவர் தான் இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு செக்யூரிட்டி யாருன்னா ஹஸ்பண்டு. அப்போ ஹஸ்பண்டு இருந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு. அதனால் என்ன பண்ணுவா? நை நைன்னு பிடிஞ்சின்னு இருப்பா. பிடுங்கணும், பிடுங்கினா தான் ஒய்ஃபு. ஆ, த்ரைகுண்ய விஷயாக வேதாக. வேதங்கள் சம்சார விஷயங்கள். வேதம்னா இங்கே ரிச்சுவல் போர்ஷன் சொல்கிறார். ரிச்சுவல்ஸை ப்ராப்பர் ஆட்டிடியூடில் பண்ணலைன்னா லௌகிக கர்மமும் அப்படி தான். லௌகிக கர்மா வைதிக கர்மாவை சரியான ஆட்டிடியூடில் பண்ணலைன்னு சொன்னால் அது சம்சாரத்தை தான் கொடுக்கும்.
ஆக திருஷ்ட பிரயோஜன கர்மாவாக இருந்தாலும் சரி, அதிருஷ்ட பிரயோஜன கர்மாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு கர்மங்களுமே ஆட்டிடியூடு வந்து அர்த்தகாமமாக இருந்ததுன்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப பந்தத்தை உண்டு பண்ணத்தான் செய்யும். ஆகையினால் நீ என்ன பண்ணணும்னா, லௌகிக்கமோ வைதிகமோ நீ அந்த அர்த்தகாமத்தை விரும்பாதே. ஹே அர்ஜுனா, நிஸ்திரை குண்யோ பவ. சங்கராச்சாரிய சொல்கிறார், நிஷ்காமோ பவ. நிஷ்காமோ பவன்னா என்ன அர்த்தம்? அர்த்தகாமத்தை விரும்பாதே, விஷய சுகத்தை விரும்பாதே, சென்ஸ் ப்ளஷரை விரும்பாதே. நோ ரிலேஷன்ஷிப்ஸ், நோ மணி, நோ பவர், நோ பொசிஷன், அதெல்லாம் விரும்பாதே. அது வந்து கடைசியில் காலவாரிடும். எங்கள் குருநாதர் சொல்வர், கார்ட்போர்ட் சேர் மாதிரிம்பர். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற சேர்லாம் அட்டையில் பண்ணி வச்சா என்ன ஆகும்? வந்து உட்காந்தோடனே பொத்துன்னு விழ வேண்டிதான். அது மாதிரி கார்ட்போர்ட் சேரை நம்பி இருக்கிறது எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ரிலேஷன்ஷிப்பு, பணம், பதவி, புகழ் இதெல்லாம் கார்ட்போர்ட் சேருக்கு ஈக்குவல்பர். அதனால் அதை டிபெண்ட் பண்ணாதே, அதை யூஸ் பண்ணு, அதை டிபெண்ட் பண்ணாது. அர்த்தா ஃபார் தர்மா, அர்த்தா ஃபார் சொசைட்டி, எல்லாத்தையும் நிறைய நல்லா பகிர்ந்து கொடு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதை ஷேர் பண்ணு, அதை நீ வந்து டிபெண்ட் பண்ணாதே. உன்னோட ஹாப்பினஸ்ஸுக்கு, உன்னோட பீஸ் ஆஃப் மைண்டு, உன்னோட செக்யூரிட்டி, உன்னோட ஹாப்பினஸ்ஸுக்கு அதை டிபெண்ட் பண்ணக்கூடாது. எதை? அர்த்தா காமா, பொருள் இன்பம், இவைகளை சார்ந்திருக்காதே. உன்னுடைய மன அமைதிக்கும், உன்னுடைய பாதுகாப்புக்கும், உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் இந்த பொருளையும் இன்பத்தையும் சார்ந்திருக்காது. இன்பம்னா இன்பம் தரும் பொருள்கள், புலனின்பப் பொருள்கள். இந்த இடத்துல இன்பம்னா இந்த இடத்துல பொருள் இன்பம், அர்த்தா காமஹா அப்படின்னா சுக விஷய. வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜிலிருந்து வச்சிரு, கையில் வச்சுருக்கிற கேட்ஜெட்ஸ்லேருந்து எல்லாம் சேர்ந்து தான் அது. எனக்கு கையில் ஃபோன் இருந்தால் தான் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு, செக்யூரிட்டி, ஹாப்பினஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது வரத்துக்கு முன்னாடி நீ இல்லாமையாக இருந்த, இப்போ தானே வந்திருக்குது. ஆஹ, நிஸ்திரை குண்யோ பவ, நிஷ்காமோ பவ. நிஷ்காமோ பவ அப்படின்னு சொன்னால் சரி, நிஷ்காமனாக இருந்தால் அடுத்தது சொல்கிறார், நிர்த்வந்த்வா. நிர்த்வந்த்வான துவந்தம்னு சொன்னால் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், இருமைகள். இருமைகளை கடந்தவனாக இரு. சுகதுக்க ஹேத்து சப்ரதிபக்ஷௌ பதார்த்தௌ துவந்தசப்த வாச்சியௌ ததா நிர்கதா நிர்த்வந்தோ பவ. அதாவது இன்பத் துன்பங்களை கடந்தவனாக இரு. நிஷ்காமனாக இருந்துட்டா, சுவாமி என்ன நிஷ்காமனாக இருங்கிறீங்க, எதையும் விரும்பாதேங்கிறீங்க, எதையும் விரும்பாமல் இருந்தால் எனக்கு எப்படி இன்பம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நீ இன்பத் துன்பத்தை கடந்தவனாக இரு. இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினச்சியானா துன்பத்தை தவிர்க்க முடியாது. ஆ, இன்பத்தின் மறுபக்கம் துன்பம், இறப்பின் பிறப்பின் மறுபக்கம் இறப்பு, வளர்ச்சியின் மறுபக்கம் தேய்வு, வெற்றியின் மறுபக்கம் தோல்வி. அப்படி இருக்கிற போது நீ என்னத்துக்கு இப்படி அந்த இருமைகளெல்லாம் இது பண்ணுற? இருமைகளை கடந்தவனாக இரு. ஆ, இன்பத்தை விரும்பாதேங்கிறார். நீ புலனின்பப் பொருள்களை விரும்பாதேன்னா, புலனின்பப் பொருள்கள் இல்லை என்றால் எனக்கு இன்பம் கிடைக்காதேன்னா, இன்பம் தேவையில்லைங்கிறார். இன்பம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இன்பம் துன்பத்தோடு சேர்ந்தது, எனவே இன்பம் தேவையில்லை அப்படிங்கிறார். நிர்த்வந்தோ பவ, இருமைகளை கடந்தவனாக இரு. அப்போ இருமைகளை கடந்தவனாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்திய சத்வஸ்தோ பவ, எப்போவுமே சத்வகுண ஆஸ்ரிதோ பவ. சங்கராச்சாரிய சதா சத்வகுண ஆஸ்ரிதோ பவ, எப்பொழுதும் சத்வகுணத்தையே சார்ந்துரு. சத்வகுணத்தை சார்ந்திருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, சீக்கிரம் காலம்பரை எந்திரிக்கணும், முதல் கண்டிஷன். அதிகாலையில் எந்திரிக்கணும், எழுந்தால் போகாது, உடனே பல்லு தேய்ச்சி உடனே குளிச்சுடணும். கண்ட கண்ட புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு, கண்டதெல்லாம் பார்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும்,
எழுந்த உடனே ஈஸ்வர ஆராதனைக்கு தயாராகணும், இறைவனை வழிபடணும், நல்ல புஸ்தகங்களை எல்லாம் படிக்கணும், சத்சங்கத்தில் இருக்கணும், பழம் மாதிரி ஆகாரங்களெல்லாம் சத்துவகுண ஆகாரங்களை சாப்பிடணும், சத்துவகுணம் உள்ள ஜனங்களோட பழகணும். இதெல்லாம் இருந்தால் தான் சத்துவகுணத்தை வளர்க்க முடியும். ஆகவே நீ படிக்கிற புஸ்தகம், குடிக்கிற தண்ணீர், பழகிற ஜனங்கள், இருக்கிற இடம், யூஸ் பண்ணுற டைம், நீ பண்ணுற வேலை, நீ மந்திரம் வாங்கி தீட்சை யார்கிட்ட வாங்கிக்கிறியோ அந்த தீட்சை வாங்கிக்கிற நேரம், நீ எதை ஆழமாக நினைக்கிறியோ அதை பொறுத்தது, நீ ஜபிக்கிற மந்திரம், உனக்கு உங்கள் அப்பா அம்மா கொடுக்குற நல்ல பழக்க வழக்கங்கள், இத்தனையும் சேர்ந்து தான் சத்துவகுணம் வரும். ஆகமோப பிரஜாதேச கால கர்மச்ச ஜென்மச்ச தியானம் மந்த்ரோத சம்ஸ்காரா தசைத்தே குணஹேதவா பாகவதம் ஹம்சகீதை. இந்த பத்தும் தான் நமக்கு நல்ல குணத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஆகமஹா ஆபஹா பிரஜா தேசஹா கால கர்மச்ச ஜென்மச்ச தியானம் மந்திரா அத சம்ஸ்காரா தசைத்தே குணஹேதவா. நித்திய சத்வஸ்தோபவ, இந்த பத்து விஷயங்களில் சத்துவ பிரதானமாக இருக்கணும். படிக்கிற புஸ்தகத்தில் இருந்து பழகிற ஜனங்கள்லேருந்து எல்லாம் இருக்கணும். அப்போ நித்திய சத்வஸ்தோபவ, சத்துவகுணத்தை விருத்தி பண்ணு. நான் இப்படி சத்துவகுணத்தில் இருந்தால் என் பாடியை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? இதுக்கு சம்பாதிக்க வேண்டாமா? இந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுமே, இந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இது மழை காற்று வெயில் இதிலெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இதுக்கு ஒரு குடிசையாவது வேணும், அப்புறம் இதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும், சொசைட்டியோட நீட் இருக்குது, ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், இதுக்கு சாப்பாடு போடணும், இதை குளிப்பாட்டணும், இதுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணும், இந்த உடம்புக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்குது உடம்புக்கு, அப்புறம் நமக்கு வந்து இன்னும் மோர் கம்ஃபர்ட்ஸு, என்னது சொஃபிஸ்டிக், நிறைய ரொம்ப ஆடம்பரம், அது அப்புறம் கூட்டுறது, அது போயிட்டு போகிறது. அடிப்படையாவது உடம்புக்கு வேணுமே, பேசிக் நீட்ஸையாவது நான் உடம்புக்கு கொடுக்கணுமே, அதுக்கு நான் எங்கேயாவது போய் ஏர்ன் பண்ண வேண்டாமா, வேலை பண்ண வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமா? காலம்பரை எழுந்த உடனே காஃபி கேட்குறதே, பால் வேணுமே, டிகாஷன் போடணுமே, அடுப்பு இருக்கணுமே, கேஸ் இருக்கணுமே, புரியறதில்ல, அதெல்லாம் வேணுமே, இந்த பேசிக் நீட்ஸுக்காக நான் உழைக்க வேண்டாமாண்ணா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறார். நிர்யோகக்ஷேமோ பவ, நிர்யோகக்ஷேமோ பவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம்பாதிக்கிறது. அனுபாத்தஸ்ய உபாதானம் யோகா, உபாத்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமா, யோகக்ஷேம பிரதானஸ்ய ஸ்ரேயசி பிரவிற்த்தி துஷ்கரா இது அத்தா நிர்யோகக்ஷேமோ பவ. எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கிறதும் சம்பாதிச்சதை காப்பாற்றுறதும், அதை இன்றைக்கி கூட படித்தாங்க, இயற்றலும் ஈட்டலும் வகுத்தலும் வகுத்த காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது ஒன்று தான் ஆடிட்டுருக்கு தெரியும், எப்போவுமே எனக்கும் தெரியும். மனு தர்மத்தில் இதை விட அழகாக சொல்லியிருக்கு, மனு தர்மத்தில் இதுதான், இது ஒன்று தான் தெரியும், இந்த திருக்குறள் ஒன்று தான் தெரியும், இயற்றலும் ஈட்டலும். இன்னும் நிறைய இருக்குது, நாடுங்கிற அதிகாரத்தில் ஏகப்பட்டது இருக்குது, பொருள் செயல் வகைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் படித்தா தான் தெரியும். ஆடிட்டர் எல்லாமே படிக்கணும், இந்த இயற்றலும் ஈட்டலும் மாத்திரம் இல்லை, பொருள் செயல் வகை இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆடிட்டிங் கோர்ஸில் சொல்லித்தராங்களான்னு தெரியாது எனக்கு, அவங்கவுங்களாம் இன்ட்ரெஸ்டடாக படித்தா தான் உண்டு. ஆக இந்த நம்ம இந்த சம்பாதிக்கிறது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும், மனு வந்து இன்னும் அழகாக சொல்கிறார். திருவள்ளுவர் சொன்னதே வள்ளுவரும் அதை மனசில் வச்சுருந்தான் சொல்லியிருக்கார், அதாவது புதுசு புதுசாக பொருளை சேர்க்குற வழியை கண்டுபிடிக்கணும், அதை வளர்கிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும், அதை தகுந்த பாத்திரத்துக்கு கொடுக்கணும், எங்கே கொடுத்தா நல்லதோ அதுக்கு கொடுக்கணும். இப்படி பொருளாதாரத்தை இது ராஜாவோட வேலை, அர்த்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அரசனோட வேலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என்ன சொல்கிறார், யோகக்ஷேம பிரதானஸ்ய ஸ்ரேயசி பிரவிற்த்தி துஷ்கராங்கிறார். இந்த பணம் சம்பாதிக்கிறது அதை காப்பாற்றுருக்கிறவனுக்கு மோட்ச மார்க்கத்தில் வாழ்கிறது கஷ்டங்கிறார். ஏன்னா அவன் அதையே தான் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஆக அவனுக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு அவகாசம் இருக்காது, தியானம் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்காது. அப்போ எது லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்?
மோட்சம் இம்பார்ட்டண்ட்டா, பணம் சம்பாதிக்கிறதும் காப்பாற்றின்றது இம்பார்ட்டண்ட்டா? பணம் சம்பாதிச்சு காப்பாற்றி உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது, உடம்பை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிதான், அளவுக்கு மீறி இது அது வேறு பயம். என்ன இப்படி எத்தனை ரூபா இருந்தாலும் பயம். புண்ணியம் இருந்தால் ஒன்றுமே இல்லாட்டாலும் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. புண்ணியம் இல்லைன்னா கோடி கோடியாக வச்சுருந்தாலும் பண்ண முடியாது. இப்போ சென்னையில் சமீபத்தில் ஒரு மல்டி மகா மல்டி மில்லியனரை பார்த்தோம், கடைசியில் அம்போன்னு விட்டான் எல்லோரும். சமீபத்தில் நடந்தது, பல் டாக்டர்ட்டுக்கு போகிறதுக்கு பணம் இல்லை, 1000 குதிரையெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண ஆள், என்ன பணம் இல்லை, பாம்பே போகிறதுக்கு பணம் இல்லை, கொடுக்க முடியாதுன்ட்டான் ஸ்ரீஹார புத்திரன். யாரோ ஒருத்தர் விடுங்கோ, இப்படி நிறைய பேர், பெரிய பெரிய மல்டி மில்லியனர், ஏதோ பெரிய இந்த என்னது ரொமான்ஸ்னு சட்டை அந்த துணி, அவரும் இப்படி தான் ரேமண்ட்ஸ். கடைசியில் என்னென்னா ரோட்டில் தெரிகிறாருன்னா, இதுலேருந்து என்ன தெரிகிறது? புண்ணியம் இல்லை. புண்ணியம் இருந்தால் பரம தரித்திரனும் கூட ஆனந்தமாக இருப்போம். புண்ணியம் இல்லை, புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டா அர்த்தகாமம் செகண்டரி. ஆனால் நிறைய பேர் அர்த்தகாமத்தை வச்சுன்னு இருக்கான், புண்ணியம் இல்லை போவோம். அதனால் குழந்தைகளே மதிக்காது. புண்ணியம் இல்லைன்னா குழந்தைகளே மதிக்காது. புண்ணியம் இருந்ததுன்னா எங்கேருந்தோ யாரோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் நம்ம, அதுக்கு பேர் தான் விஸ்வாசம், ஸ்ரத்தை. இந்த ஆதிசங்கரர் சினிமா ஒன்று எடுத்தார், ஜிவி ஐயர். அது எடுக்கிற போது சங்கராச்சாரியாருக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் கிடைக்கும் ஆதிசங்கரருக்கு. அதில் ஒரு சீன் என்ன வரும்னா, இவங்க வீட்டு பின்புறத்தில் தென்னை மரத்தில் ஒரு திருடம் ஏறி தேங்காய் போட்டுருவான். தேங்காய் போட்டுட்ருக்கிற போது இவர் ஏதோ பையன்களோடு விளையாடின்னு இருப்பார், சங்கராச்சாரியர் சின்ன பையன் தானே, விளையாடின்னு இருப்பார். அந்த நேரம் பார்த்து அவங்க குருநாதர் வந்து பார்ப்பார். பார்த்த உடனே தேங்காய், ஏ திருடா அப்படின்னு சத்தம் போடுவார். இப்படி திருடுறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு என்ன பண்ணுவார்னா, தன்னோட வஸ்திரத்தை எடுத்து, தன்னோட அங்க வஸ்திரத்தை எடுத்து இந்த தென்னை மரத்தில் கட்டிடுவார். கட்டிட்டு ரூமுக்குள்ளே போயிடுவார் அவர். இவர் சங்கராச்சாரர், இவர் தெரியாது சங்கராச்சாரர், அது ஃப்ரெண்டும் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க, எதுக்கு அவர் குருநாதர் இப்படி கட்டியிருக்கார் அப்படின்னு கேட்பார் சங்கராச்சாரர் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக கட்டியிருக்கார், நான் போய் அவுத்து விட்டுடுமா அப்படின்னு பாரு, நான் போய் அவுத்து விட்டுடுமா அப்படின்னு கேட்பார். வேண்டாம் பேசாமல் இருடா, குருநாதர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படிமா ஃப்ரெண்டு. அப்போ என்ன பண்ணுவார்னா, குருநாதர் வீட்டுக்குள்ளே போயிட்டு கை நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு தண்ணீர்லாம் எடுத்துட்டு வந்து இறங்கி கீழே வச்சுட்டு இந்த துண்டை அவுப்பார், இறங்க கீழேம்பார், இறங்க கீழேன்னு சொல்லிவிட்டு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறிச்சு போட்ட தேங்காயெல்லாம் எடுத்து அத்தனையும் எடுத்துன்னு போ, இனிமேல் இதப்பரம் என்ன சோரணியம், இதுக்கப்புறம் திருடப்படாது நீ அப்படிம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சிருவார். அப்போ உடனே இவர் சங்கராச்சாரியர் கேட்பார், இனிமேல் அவன் திருட மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்பார். இதுக்கப்புறம் அவன் எதுக்கு இவன் திருட மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டிம்பா? அதுதான்ப்பா நம்மளை காப்பாற்றின்ருக்கு, வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது. அந்த விஸ்வாசத்தில் தான் நம்மெல்லாம் வாழ்கிறோம். நம்ம சொன்னால் அவன் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்மளும் புரிஞ்சுக்கணும், அவன் துண்டக்கு மரியாதையை கொடுத்து இறங்காமல் இருந்தான் இல்லையா, அப்போ இந்த வார்த்தைக்கு மதிப்பாக கொடுக்க மாட்டான்னு எப்படி சொல்லலாம்? அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, அதுதான் விஸ்வாசம். பகவான் நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா 9வது அத்தியாயத்தில் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத, மோட்ச மார்க்கத்துக்கு வர்ற உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னோடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படியோ டைரெக்டாக பண்ண மாட்டார் பகவான், ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ணுவார். நாங்கள்லாம் வீட்டை விட்டு வரும்போது என்ன பணத்தை தூக்கினா வந்தோம், ஒரு பைசா கிடையாது. எல்லாம் நடக்கிறது நல்ல காரியம் தானே நடக்கிறது. நம்மளை மாத்திரமாக காப்பாற்றுறார், எத்தனையோ பேரை காப்பாற்றுறார். அதுதான் வேணும், ஸ்ரத்தை வேணும். நிர்யோகக்ஷேமோ பவ, நிர்யோக அதுக்கு தான் சொல்கிறார், யோகக்ஷேம பிரதானசிய ஸ்ரேயசி பிரவிற்த்திஹி துஷ்கரா. யோகக்ஷேமத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் இதையே நினச்சின்னு இருக்கிறவனுக்கு நல்ல மோட்ச மார்க்கத்தில் போகிறதுங்கிறது கடினம்ங்கிறார், துஷ்கரா. இது அத்தா நிர்யோகக்ஷேமோ பவ, அதனால் நிர்யோகக்ஷேமனாயிரு, மாத்ருதேவோபவ மாதிரி
மாதேவோ பவ, பித்ருதேவோ பவ, அம்மாவை தெய்வமாக உடையவனாக இருப்பாயாக, அப்பாவை தெய்வமாக உடையவனாக இருப்பாயாக. அது மாதிரி தான் இங்கேயும், குருவை தெய்வமாக உடையவனாக இருப்பாயாக அப்படி சொல்கிறாருங்க. அப்புறம் அடுத்தது ஆத்மவான் பவ. ஆத்மவான் பவன்னு சொன்னால் இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறமத்தோ பவ, மறுபடியும் அப்புறமத்த ஏஷா தவ அப்புறமத்தா பவான்னு சொன்னால் இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு அர்த்தம். வேறு எதுலேயும் கவனத்தை செலுத்தாதே. யாராக வந்து சொல்லுவான் அர்த்தகாமந்தான் பிரதானம்னு வந்து எதையாவது உபதேசம் பண்ணுவான், அசுரோபதேசம்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இது நல்ல சத்குருநாதர் என்ன சொல்லுவார்னா, கவனமாக இதிலே இருப்பா, இந்த ஜென்மா முடிகிறதுக்குள்ளே மோட்சத்துக்கு வழியை கண்டுபிடிக்கணும், வழியை கண்டுபிடினா மோட்சத்தை அடையணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த அர்த்தத்தில் ஆக இதில் ஃபோக்கஸ்டாக இருங்கிறார். அந்த அர்த்த காமத்தில் கவனம் வேண்டாம். அப்புறமத்தோ பவ, ஆத்மவான்ங்கிறதுக்கு அப்புறமத்தாக. அப்புறமத்தகான்னா என்ன அர்த்தம்னா, பிரமத்தா பிரமாதா, கவனக்குறவுன்னு அர்த்தம், நெக்லெக்ட் பண்ணாதேன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை நெக்லெக்ட் பண்ணாதே, லெத்தார்ஜிக்காக இருக்காதே, சோம்பேறியாக இருக்காதே, இதை ஒழுங்காக கடைப்பிடி அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் என்ன, அர்ஜுனா சடங்கு பகுதிகளெல்லாம், வேதத்தில் இருக்கிற சடங்கு பகுதிகளெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு காரணமாகின்றன. நீ பிறப்புக்கு மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற இந்த அர்த்தகாமத்தை விரும்பி கர்மங்களை செய்யாதே. நிஸ்திரை குண்யோ பவ, நிஷ்காமோ பவ, இருமைகளை ஏற்றுக்கொள், நிர்வந்த சுகதுக்கத்தை பொறுத்துக்கோ, சுகதுக்கத்தை கடந்தவனாயிரு. ரெண்டு அர்த்தம், திதிக்ஷாவான் பவ, குணம் உனக்கு பொறுமையாக இரு, இதெல்லாம் பொறுத்துக்கோ, இதெல்லாம் விரும்பலேன்னு சொன்னால் துக்கத்தை எல்லாம் பொறுத்துக்கோ, சுகதுக்கத்துக்கெல்லாம் மதிப்பு தராதே, எப்பவும் சத்துவகுணத்திலேயே இரு, எப்பவும் பணம் சம்பாதிக்கிறது இந்த உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றியே ரொம்ப கவலைப்படாதே, ஊருக்காகவும் சம்பாதிக்காக உடம்புக்காகவும் இது பண்ண வேண்டாம், கவலைப்படாதே, உன் உடம்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடவுளாகி எனக்கு இருக்குது, நீ இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதே, கவனத்தோடு இரு. இப்போ பகவான் சொல்லியே ஒருத்தன் கேட்கலன்னா என்ன பண்ணுறது? ஆஹா, நிர்வந்தோபவ, நிஸ்திரை குண்யோபவ, நிர்வந்தோபவ, நித்யசத்வஸ்தோபவ, நிர்யோகக்ஷேமோபவ, ஆத்மவான் பவ. அதெல்லாம் இதெல்லாம் இது தீர்காயுஷ்மான் பவ மாதிரி, தீர்க்கசுமங்கலி பவ, சிரஞ்சீவி பவ, வித்யாவான் பவ, குணவான் பவ, தனவான் பவ அப்படிங்கிற மாதிரி இது இப்படி பவ இருப்பாயாக சொல்லியாச்சு. இனி அடுத்தது சொல்ல போகிறார். இதனுடைய இந்த நிஷ்காம தர்மானுஷ்டானம் சகாம தர்மானுஷ்டானத்தை பிரித்து பேச போகிறார். பாருங்க, எல்லாம் ரிச்சுவல், இந்த பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும், ரிச்சுவலிஸ்டிக்காகவே இருக்கப்படாது. அதைத்தான் இந்த பகுதி சொல்லிக்கொண்டே இருக்கு. சந்நியாசம் பண்ணணுங்கிறதான் அர்த்தம்.